வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 5 ரூபீஸ் சார்ட் வச்சு நம்ம எப்படி வந்து வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இது நார்மலான ஒரு நார்மல் சார்ட் பேப்பர் தான். இந்த சார்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டேஷனரி இல்லனா எதுல வேணா பக்கத்துல கடையிலே கிடைக்கும். நம்ம நார்மல் சார்ட் பேப்பர் தான், ஒயிட் பேப்பர். இது ஒன் சைடு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்கும், ஒன் சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். சோ நம்ம ரஃப் சைடு எடுத்துர்க்கேன் வாட்டர் கலர் பெயிண்ட் பண்றது. சோ இது மாதிரி ஒரு வாட்டர் கலர் பாலெட். கலர்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்றேன்னு ஏற்கனவே நம்ம மெட்டீரியல்ஸ் வீடியோ ஏற்கனவே போட்டுருக்கேன். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா डिस्क्रिप्शन लिंक कुछ ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான். சோ பேசிக்கா இருக்கறவங்க எனக்கு தெரியல பேப்பர்ஸ் என்ன யூஸ் பண்றது காஸ்ட்லியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதுக்காக நம்ம சார்ட் பேப்பர்லயே பண்ண முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. சோ நீங்க கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் தான் கிடைக்குது இல்லன்னா ஸ்டூடண்ட்ஸ் கலர்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் நார்மல் வாட்டர் கலர், இது வந்து கேமல் ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர். நான் இது பேலட் வச்சிருக்கோம். இது வந்து நார்மல் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ல வரதே இதை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இது யூஸ் பண்ணி ஒரு ட்ரீஸ் வந்து உங்களுக்கு வரைஞ்சு காட்டணும். நம்மளா யூஸ் பண்ற வாட்டர் கலர் யூஸ் பண்ணி இங்கேயும் இந்த பக்கம் நம்ம ஆர்டிஸ்ட் கலர் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீ வரைஞ்சு காட்டுறேன். சோ நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ இதை எப்பவுமே யூஸ் பண்ணும்போது நீங்க ஜாஸ்தி இந்த மாதிரி வாட்டர் அதிகமா மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து பண்ணணும். ஒரு ட்ரீ இருக்க மாதிரி நம்ம டிரா பண்ணலாம். சோ லைட் க்ரீன் இங்க இருக்கு. சோ லைட் க்ரீன் அப்படியே அதுல மிக்ஸ் பண்ணி பண்றேன். சோ வாட்டர் எப்பவுமே வந்து வாட்டர் கலர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வாட்டர் கலர் ஃபீல் இருக்கிறதுக்காக வாட்டர் ஜாஸ்தி ஆட் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் நீங்க சின்னதா பிரஷ்ல யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் வரும். சோ நெக்ஸ்ட் அடுத்தது அப்படியே நான் டார்கின் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் கம்மியா இருக்கு, நீங்க கலர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதும் இருக்கு. இதுல 24ஸ் இருக்கிற கலர்ஸ் இருக்கு. சோ நீங்க அதை வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இது கிரீன் டார்க் பண்றதுக்கு நான் கொஞ்சம் வயலட் ஆட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ இன்னும் கொஞ்சம் டார்க் ஆயிடும் உங்களுக்கு இந்த மாதிரி. சோ அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு ட்ரீ. நம்ம இதுலயே பிரவுன் நம்ம ஃபினிஷ் பண்ணி அதுக்கும் வாட்டர் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரவுன் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரீஸ் ஆட் பண்ணோம்னா அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ஈஸியாக நம்ம ஆட் பண்ணலாம். நீங்கள் வாட்டர் வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தி வச்சு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூட நம்ம இந்த கார்னரில் கூட கொஞ்சம் ப்ளூ இதில் ஆட் பண்ணலாம் டார்க்காக. ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வரும். ஸோ திஸ் இட், அவ்வளோதான். ஒரு ட்ரீ வந்து நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். ஸோ நார்மலாக இருக்கிற சார்ட் பேப்பர் தான். ஸோ இந்த ஃபினிஷிங் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த பக்கம் வரையலாம். இதுக்கு வந்து நான் ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் ஸ்ட்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் அதே சேம் மெத்தட் தான், வாட்டர் ஜாஸ்தி எடுத்து தான் பண்ணணும். ஏன்னா இதில் கலர்ஸ் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக உங்களுக்கு டார்க்காக வரும் அந்த கலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இது இந்த மாதிரி பேலட்டில் கலர்ஸ் எடுத்துட்டு தனியாக இங்கே தான் மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் மிக்ஸ் பண்ணி கலர்ஸ் வெளியில் எடுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வரும். ஸோ கலர் எடுத்து தனியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம், இதோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கூட சார் க்ரீன் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம வெட்டிங் க்ரீன் அண்ட் எல்லோ அக்கர் மிக்ஸ் பண்ணுறேன். அக்கறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கீழே டைரக்டா நான் சாக்கிறீங்க. கலர் வந்து எப்பவுமே இப்படி இங்க தொட்டு இங்க தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இல்லனா இங்க பேலட் இங்க எடுத்து மிக்ஸ் பண்ணலாம் தனியா. சோ நம்ம அதுலயே அப்படியே தொட்டு அப்படியே கலர் அடிச்சு கூடாது. சேம் அதே தான், டார்க் க்ரீன் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதே மாதிரி இந்த க்ரீன் நம்ம இங்கே எக்னே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட நான் கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளூ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் டார்க் ஆகும். ஸோ அந்த லேயர் தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ சேம் ரெண்டும் அதே மெத்தடில் உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். ப்ரஷ்ல பண்ணது மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாறுறதுக்கு நீங்க வெவ்வேறு ப்ரஷ்ல பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் மாறும் கண்டிப்பா. வேற எதுல ட்ரை பண்ணீங்க நீங்க
கொஞ்சம் நம்ம ப்ளூ ஆட் பண்ணி விடலாம். கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு போதும், நம்ம நார்மலாக சார்ட் பேப்பர்லேயும் இந்தளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ ஆனால் இதில் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா, நீங்கள் அந்த நார்மல் கலர் வந்து பேசும் சார்ட் பேப்பரில் பண்ணுறதுக்கும் ஒரு குவாலிட்டியான பேப்பரில் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அதில் வெட் அண்ட் வெட்டு வந்து நிறைய வாட்டர் நிறைய அப்ளை பண்ணி பண்ண முடியும். அதாவது இப்படி நிறைய வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் கலர்ஸ் அப்படியே இறங்கி ஓடும். ஸோ இந்த மாதிரி, ஸோ இப்போ இதில் இறங்குது தெரியுது பாருங்க. ஸோ இதுலேயும் நம்ம பண்ண முடியும். ஆனால் இது கொஞ்சம் என்னென்னா, சார்ட் பேப்பர் வந்து ரொம்ப லேசான தின்னான பேப்பராக இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால வாட்டர் ஜாஸ்தி நம்ம ஆட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. பட் ஆனால் இதுலேயும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஏற்கனவே நம்மளோட லைவ் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் சார்ட் பேப்பரில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கை எஃபெக்ட் இருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா. நம்ம வந்து ஜாஸ்தி லேயர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியாது, இந்த கலர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான பேப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுக்கலாம். ஒயிட் வாட்டர் தொட்டுட்டு இந்த மாதிரி கலர் தொட்டுட்டு இப்படி எடுக்கும்போது பிக் பண்ணி எடுக்கலாம் கலர்ஸ்லாம். இப்போ இதில் எடுக்க முடியாது. இதில் வந்து ஒன் ஆர் டூ லேயர்ஸில் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது ஓகே. பேசிக்காக பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு, லேர்ன் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டான ஒரு பேப்பர் தான். ஸோ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி லூஸாகவும் நல்லா ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி இங்கே பாருங்க, என் நல்லா ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து கலர்ஸ் ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி தொட்டு விடுறேன். ஸோ ரொம்ப லூஸான டெக்னிக்ஸ்லையும் நம்ம வந்து இந்த இதில் ஆட் பண்ணி வாட்டர் கலர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப லூஸாகவும் நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோலையும் நம்ம பண்ண முடியும். ஜாஸ்தி ஆட் பண்ணி நம்ம திக்காகவும் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொம்ப வாட்டர் ஜாஸ்தி, இங்கே பாருங்க நல்லா வாட்டர் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டர் இந்த மாதிரி நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணியும் பண்ணலாம். அதே கலர்ஸில் அப்படியே கீழே ட்ராக் ஆகி போயிடும் இந்த கலர்ஸ்லாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர்ஸ் எந்த அளவுக்கு பாருங்கள். நல்லா வாட்டர் வெட்டில் இருக்குது, ஃபுல் வெட்டாக இருக்குது, ஃபுல் தண்ணி இருக்கிறது தெரியும் உங்களுக்கு, அங்கே ஓடுறது தெரியாது உங்களுக்கு, அதுலேயும் அந்த ஃப்ளோ இருக்குது. ஸோ இவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குது, இதுலேயும் உங்களுக்கு கலர்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குதும் தெரியும் நினைக்கிறேன். நல்லாவே கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சார்ட், நார்மல் சார்ட் பேப்பரே போதும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.